அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேஸை எப்படி ஷைனிங்காக நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறது அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முகம் வந்து டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். எவ்வளவோ ஃபேஸ் க்ரீமை நம்ம யூஸ் பண்ணிப்போம், ஆனாலும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து நம்ம இயற்கையான முறையில், அதாவது ஒரு ஃப்ரூட் பயன்படுத்தி, பொமாக்ரனேட் ஃப்ரூட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை நல்லா பிரைட்டாக வச்சுக்கிறது அப்படின்றப்ப தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த கிரீன் இருக்கக்கூடிய இதெல்லாம் உள்ளே போய் நம்மளோட ஃபேஸை வந்து ரொம்ப பிரைட்டாக சூப்பராக வச்சுக்கிடுங்க. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மானரமாக கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நல்லா பிரைட் ஆகிடுவோம். திரும்ப திரும்ப நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமை போடுற அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒரு ஷைனிங் பிரைட் நமக்கு நல்லாவே கொடுக்கும். இந்த ஃபேஸ் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேஸ் க்ரீமில், அதாவது இந்த மாதுளம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதில் நிறைய மெக்னீசியம் இருக்குது, இதில் வந்து பொட்டாசியம் நிறைய இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து வறண்ட சருமமாக இருந்தால் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக சூப்பராக நமக்கு நல்லாவே சரி பண்ணி கொடுத்துரும். நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்து நம்ம ஃபேஸ் நல்லா டல்லாக இருந்தால் கூட இதை போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் வந்து. இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போகலாம், நான் டெமோ பண்ணி காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளலாம் எப்படி இந்த ரெமிடியை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக சூப்பராக நல்ல ஸ்கின் நமக்கு நல்ல பொலிவாக இருக்கிறதுக்கான டெமோ தாங்க இது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை சோற்று கற்றாழை, அதாவது ஆலுவேரா ஜெல்லுன்னு வாங்க, நான் இதை கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கட் பண்ணி ரெடி பண்ணி, நான் ஜெல்லாகவே ரெடி பண்ணி நான் இங்கே வச்சுட்டேன் நான். இது ஆலுவேரா ஜெல்லு. அடுத்தது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம்பழம் தாங்க. இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை தனியாக உதுத்து நல்லா ரெடியாக எடுத்து வச்சுட்டு, இதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு, நான் இதையும் நான் தனியாக அந்த மாதுளை ஜூஸ் தனியாக நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். அதுக்கடுத்து இது என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடலை மாவு தாங்க. இந்த கடலை மாவு எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளோட முகம் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த கடலை மாவு ரொம்பவே பயன்படுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு பாசி பருப்புலாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாங்க, முகம் நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்கும். அதுக்காகத்தான் இந்த கடலை மாவு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ அந்த கடலை மாவை எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பால் எடுத்திருக்கேன். பால் 2 ஸ்பூன் ஊற்றினா போதும், நமக்கு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக கிடைக்கும், நல்ல ஒரு க்ளோ இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாலை நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காய்ச்சாத பச்சை பாலாக நான் எடுத்திருக்கேன். அதுக்காக இவ்வளோ ஊற்ற வேணாம், நம்ம தேவைக்கு தகுந்தாற் போல் கொஞ்சமாக ஊற்றி இதை நம்ம கலக்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்ததை ஃபுல்லாகவே நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி தேவை தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். சோற்றுக்கற்றாலையும் எடுத்திருக்கேன், ஆலுவேரா ஜெல்லு. இதையும் நான் கொஞ்சம் உள்ளே நம்ம சேர்த்துக்கிடலாம். இது கூட சூப்பராக இருக்கும், ஃபேஸ் நல்லா க்ளோவாக நமக்கு நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக நான் இதையும் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மாதுளை ஜூஸ் கொஞ்சம் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது கூட நான் கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கி ரெடி பண்ணி வச்சு. நம்ம வீடியோவில் பார்த்தோம் எப்படி இந்த ரெமிடியை ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நம்ம சூப்பராக நம்ம நல்லாவே ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து எப்படி நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்து சாஃப்டாக ஃபேஸில் ஃபுல்லாக 2 சைடு எல்லா பக்கம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள், ஹார்டாக பண்ணாதீங்க. சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்லா எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 லிருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா காய வச்சுருங்க. இது ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதை ஒரு 15 லிருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஃபேஸில் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா காய வச்சுருங்க.
வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூலான வாட்டர், அதாவது குளிர்ச்சியான அந்த தண்ணியில் நல்லா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த வாட்டரில் நல்லா ஃபேஸை வந்து கழுவிடுங்க. கழுவிட்டு பாருங்கள், உங்களோட முகம் அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்மளுடைய ஃபேஸாக நமக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இதை போடும்போது பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் இதை தான் போடுவோம்னு சொல்லிட்டு நம்மளே போடுவோம், அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். அந்த கருப்பு, இந்த மங்கு, மறு, இந்த கருவளையம் எது இருந்தாலும் சரி எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும், அந்த அளவுக்கு இது சூப்பரானதுங்க. ஏன்னா மாதுளம்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் நிறையா நிறைஞ்சிருக்கு. இதே இதை நம்ம மாதுளம்பழ ஜூஸாகவும் நம்ம செஞ்சு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட கலரை வந்து அதிகப்படுத்தும். இதை நம்ம ஃபேஸ்லையும் போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸில் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.